பனி பிரதேசங்களில் 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் வாழ்ந்து அழிஞ்சு போன பறக்க இயலாத பறவை இனங்களில் ஒன்றான கிரேட் ஆக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பென்குயின்ஸ் இனத்தில் உள்ள ஒரே இனம் இந்த கிரேட் ஆர்க் தான். இப்போது பென்குயின் என அழைக்கப்படும் பறவைகளோடு இது நெருங்கிய தொடர்பில் இல்லை. இந்த பறவை இனம் ஐரோப்பியர்களால் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது. பெரிய ஆர்க்குடன் உடல் ரீதியாக ஒத்து போகிறதுனால மாலுமிகள் இதற்கு கிரேட் ஆர்க்னு பேர் வச்சாங்க. இந்த பறவை பாறைகள் நிறைந்த கடற்கரை ஓரம் வாழ்ந்து வந்திருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வடக்குல இருக்க அட்லாண்டிக், ஸ்பெயின், கனடா, கிரீஸ்லாந்து, ஐஸ்லாந்து, பரோயோ தீவுகள், நார்வே, அயர்லாந்து மற்றும் கிரேட் பிரிட்டன்லையும் இந்த கிரேட் ஆர்க் வாழ்ந்து வந்திருக்கு. 75 முதல் 85 சென்டிமீட்டர் வரைக்கும் இந்த கிரேட் ஆர்க் உயரமாக வளரும். சுமார் 5 கிலோகிராம் எடை கொண்டது இந்த கிரேட் ஆர்க். இது தற்போது வாழும் மிகப்பெரிய ஆல்சிட் குடும்பத்தின் 2வது மிகப்பெரிய உறுப்பினராக கருதப்படுது. இதோட நிறம் பார்த்தீங்கன்னா முதுகு பகுதி மற்றும் அழகும் கருப்பாக இருக்கும். வயிறு பகுதி மட்டும் வெள்ளையாக இருக்கும். இதோட இறகுகள் 15 சென்டிமீட்டர் வரைக்கும் நீளமாக வளரக்கூடியது. அதனால தான் இந்த பறவைகளால் பறக்க முடியலன்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பறவைகளால் பறக்க முடியலனாலும் நல்லா நீந்தும் திறமை கொண்டது. இது அதுக்கு வேட்டையாடும் போது மிகவும் உதவி புரிகிறது. இந்த கிரேட் ஆர்க்கு பிடிச்ச உணவுன்னு பார்த்தீங்கன்னா கேப்லின், அட்லாண்டிக் மென்ஹேடன், ஓட்டு மீன்கள் ஆகியவை தான். என்னதான் தண்ணியில் பார்க்க சுறுசுறுப்பாக இருந்தாலும் நிலத்தில் பார்க்கும்போது விகாரமாக இருக்கும். தங்களுடைய வாழ்நாள் முழுக்கவும் ஜோடிகளாக தான் இந்த கிரேட் ஆர்க் வாழும். மற்ற காலனிகள் கூட கூடு கட்டி இந்த கிரேட் ஆர்க் வாழும். வெறும் பாறைகள் மேலே தன்னோட முட்டைகளை இந்த கிரேட் ஆர்க் இடும். அதுக்கப்புறம் இடப்பட்ட முட்டையானது வெள்ளை நிறத்திலிருந்து பழுப்பு நிறத்தில் மாறுமா. முட்டையிலிருந்து குஞ்சுகள் வெளிவரும் முன் அதன் பெற்றோர்கள் 6 வாரங்கள் வரை அதை அடைக்காக்கும். 2-3 வாரங்களில் முட்டையிலிருந்து குஞ்சுகள் வெளியேறிடும். ஆனால் அதுக்கப்புறமும் அது பெற்றோர்கள் பாதுகாப்பில் தான் இருக்கும். கிரேட் ஆர்க்குகள் அமெரிக்கா கலாச்சாரங்களில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. காலப்போக்கில் இந்த கிரேட் ஆர்க்குகள் அழிந்து வருவது உணர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் இதை எப்படி பாதுகாக்கணும்னு திட்டமிட்டாங்க. தற்போது வாழும் பென்குயின்களோடு இந்த கிரேட் ஆர்க்குகள் 80% ஒத்துப்போகுது. இந்த கிரேட் ஆர்க்குகள் பெரும்பாலும் குளிர்ச்சியான பகுதிகளில் தான் வாழ விரும்பும். இதோட அலகுகள் சுமார் 1.5 மீட்டர் வரைக்கும் நீளமாக வளரக்கூடியது. கேர்போல்னு ஒரு பொது பெயரும் இருக்குது. இந்த பறவைக்கு ஃப்ரெஞ்சில் ஃபொனட்டஸ்னு ஒரு பெயர் வச்சிருக்காங்க. வடக்குல வாழ்ந்த ஆக்குகளை விட தெற்குல வாழ்ந்த ஆக்குகள் மிகவும் பெருசு. ஆண் பெண் இரண்டுமே பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் உருவ அளவின் மூலம் வித்தியாசத்தை கண்டுபிடிக்கலாம். மேலும் இதை கடல்ல சுற்றி திரிந்த மாலுமிகள் இதை கொன்றாங்க. அதுவும் இல்லாம நீர்நாய்கள், பனிக்கரடிகள் இது போன்ற மிருகங்களாலையும் இந்த கிரேட் ஆக்குகள் கொல்லப்பட்டது. வெயில் காலத்துல இதோட இறகுகள் அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அந்த ஆக்குகளை குளிர்ச்சியா வச்சுக்க உதவுது. குளிர்காலத்துல இதோட கண்களுக்கு கீழே ஒரு வெள்ளை நிற கோடு உருவாது. அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா குளிர்லேருந்து அதோட கண்களை பாதுகாக்க தான். மேலும் ஒரு அரிய உயிரினத்தின் பற்றிய தகவல்களுடன் உங்களை சந்திக்க வருகிறேன். உங்கள் நான்.